ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். வெல்கம் டு மை சேனல். பிறந்த வீடு, விசேஷ் புகுந்த வீடு, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட குக்கிங் வ்ளாக் பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை, பன்னீர் எக் பிரிட்ஜி, சிறுதானியங்கள் எல்லாமே சேர்த்து ரவையாக பண்ணி வைப்பாங்க, அதை வச்சு உப்புமா பண்ணேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் லைவ் ஃபிஷ்ஷு நல்லா உயிரோடவே தண்ணியில் போட்டு நம்ம கேட்குற வெயிட்டில் பிடிச்சி வெயிட் போட்டு கொடுப்பாங்க. இது ரொம்ப உயிரோடு விற்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா மீன்களுமே உங்ககிட்ட இருக்கும். அங்கே போய் தான் நான் அன்றைக்கி மீன் வாங்கினேன். பாருங்கள், உயிரோடு அப்படியே வெயிட் போட்டு கொடுப்பாங்க. பக்கத்திலே க்ளீன் பண்ணி கொடுக்குறவங்களும் இருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணி வாங்கினேன். பாருங்கள், மீன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. 1.5 கிலோ மீன் அது. எங்கள் கோதாவரி மீன் தான் இது. ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் இங்கே, உயிரோடவே வச்சு தான் விற்பாங்க. மற்றபடி எனக்கு இந்த மீனோட பேரெல்லாம் தெரியாது, தெலுங்கில் தான் தெரியும். நீங்கள் தமிழில் தெரிஞ்சால் மீனோட பேரை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மீன் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், தலை ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த மாதிரி நான் அவங்ககிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்து வீட்டில் கழுவி தான் எப்போயுமே வைப்பேன். எனக்கு ஃபுல் மீன் க்ளீன் பண்ண தெரியாது. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும்னு சின்ன வெங்காயம் வாங்க போனேன். எங்கள் ஊரில் சின்ன வெங்காயம் இப்படி தான் இருக்கும். சின்ன வெங்காயமே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சின்ன வெங்காயம் எப்போவாவது தான் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். காய்கறி கடையில் போய் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா இருக்கதா பார்த்து பிறக்கி வாங்கிட்டு, மாங்காயும் வெண்டைக்காயும் வாங்கிட்டு, கொத்தமல்லி எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். மாங்காய் வந்து ஊறுகாய் போடுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். மற்றபடி மீனுக்கான தேவையானதெல்லாம் உரித்து வெங்காயம் உரித்து வச்சிட்டேன். இதுதான் சிறுதானியங்கள் பொடி. புளியும் சுடுதண்ணி வச்சு ஊற வச்சுக்கிட்டேன். 20 மிளகாவத்தில் சுடுதண்ணி வச்சு ஊற வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு. பொடியாக வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எக் புர்ஜிக்கு 2 எக்கு, முட்டையும் வாங்கி வச்சுருக்கேன். பன்னீர் நான் வீட்டிலையே 3/4 கிலோ பாலில் பன்னீர் பண்ணேன். சின்ன வெங்காயத்தை கட்டரில் போட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயத்தை அரைக்க போகிறதில்ல, இன்றைக்கி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல சிறுதானியங்களை வச்சு உப்புமா பண்ணலாம். இந்த ரவையில் கம்பு, கேப்பை, சோளம், கேழ்வரகு, நிறைய 5 விதமான சிறுதானியங்கள் சேர்ந்து ரவை பண்ணி விற்கிறாங்க, அது தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ ஆயிலில் கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்து சேர்த்து பொரியவும், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, துருவு நெஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப ஹெல்தியானது. சிறுதானியங்கள்லாம் இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த மாதிரி உப்புமாவாவோ களியாவோ கிண்டி சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹெல்தியும் கூட. இப்போ இதில் 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். சிறுதானியங்கள் ரவை வந்து 1 கப் அளவுக்கு நான் வெங்காயம் வதங்கவும் அதிலையே சேர்த்துக்கிட்டேன். ரவையை அதில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கிட்டே 6 to 7 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரவை கொஞ்சம் வாசமாக வறுபட்டு வரும்போது நம்ம இன்னொரு பக்கம் சுடுதண்ணியை காய வச்சு வச்சுருந்தோம்னா ரவை வறுபடவும் நம்ம ரவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சுடுதண்ணி சேர்க்கும்போது கட்டிகள் ஆகாமையும் இருக்கும், சீக்கிரமாகவும் உப்புமா வெந்துடும். இப்போ நான் 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு இந்த சிறுதானியங்கள் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் பிடிக்கும், அதனால் 3 கப் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு 10 to 12 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஹையில் வச்சு வேக வைக்க வேணாம், நல்லா வேகாது. சிம்மில் வச்சு அப்படி மூடி போட்டு விட்டுட்டோம்னா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு உப்புமா. இது ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. இது நிறைய விதமான தானியங்கள்லாம் சேர்த்து சிறுதானியங்களை ரவையாக பண்ணி பேக்கெட் போட்டு விற்கிறாங்க. எனக்கு சிறுதானியங்களில் நிறையா தானியங்களோட பெயர்கள் வந்து தமிழில் தெரியாது, ஒரு சில தான் தெரியும். அதனால் ஒரு சிலது மட்டும் நான் சொன்னேன். இதில் 5-6 வகையான சிறுதானியங்கள்லாம் சேர்ந்துருக்கு. இந்த உப்புமா நெசமாவே ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சுங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி நெருநெருப்பான டைல்ஸை வச்சு அதில் உரசி கழுவுவேன். இல்லைன்னா நம்ம கேரட் துருவுறையில் உரசினோம்னா ஃபிஷ் மேலே இருக்க அந்த விழுவிழுப்பு, மேலே இருக்க செதில்கள் எதுவும் ஒட்டியிருந்தாலும் சுத்தமாக வந்துடும். ஈஸியாக சிங்க்லேயே நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். கேரட் சீவுறதில் உரசினோம்னாலே நல்லா சுத்தமாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக கழுவியாச்சு.
மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவிட்டு இப்போ நம்ம கை வந்து மீன் வாடை அடிக்காமல் இருக்கிறது. கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட்டை போட்டு கழுவுனோம்னா சுத்தமாக வாடையே இருக்காது. இப்போ மீன் குழம்பு வச்சுக்கலாம். மண் சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், அது கூடவே கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு சீரகம் சேர்த்துருக்கேன். அந்த பக்கம் வந்து எக் பன்னீர் புர்ஜிக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். கடுகு சீரகம் சோம்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். எக்கும் பன்னீரும் சேர்த்து புர்ஜி பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ஒரு தடவை பண்ணி பாருங்கள். பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டு முட்டை போட்டிருக்கேன், முக்கால் கலவு பாலில் பன்னீர் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணையும் சேர்த்து வதக்கிக்கலாம். எக் புர்ஜிக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும், இதை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். மீனுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 2 தக்காளி பெரிய தக்காளியாக சேர்த்துக்கிறேன். எல்லாமே பொடியாக கட் பண்ணோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். நான் மீனுக்கு வெங்காயம் தக்காளி எதையும் அரைக்கலை, கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இதையுமே மூடி போட்டு குக் பண்ணிக்கிட்டால் நல்லா வெந்துடும். இப்போ ஊற வச்ச மிளகா வத்தலில் 1 இன்ச்சளவு இஞ்சி 5-6 பூண்டு பருக்களை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வத்தல் ஊற வச்சு அரைச்சி சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எக் புர்ஜியில் நான் இன்னும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தேன், கொஞ்சமாக இருந்தது பத்தாதுன்னு நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்து வதக்கிக்கிட்டேன். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். வீட்டிலே பன்னீர் பண்ணி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வாங்குறத விட வீட்டில் நம்ம பன்னீர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டையை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். முட்டை நல்லா வதங்கவும் தான் நம்ம பன்னீரை சேர்த்துக்கணும். பாலில் லைட்டாக லெமனை புழிஞ்சு விட்டதும் பால் தெரிஞ்சு வந்துடும். அதை வடிகட்டிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துட்டோம்னா பன்னீர் ரெடி ஆயிரும். அந்த மாதிரி தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 4 வெண்டைக்காயை சேர்த்துக்கிறேன். ஆந்திராவில் வெண்டைக்காய் சேர்த்து மீன் குழம்பு பண்ணுவாங்க. அந்த மீன் குழம்புல இருக்க வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வெண்டைக்காயை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி சேர்க்கக்கூடாது, பெரிய பெருசாக கட் பண்ணி சேர்க்கணும். அப்போ தான் குழையாமல் இருக்கும். அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக வத்தல் அரைச்சி செய்யும்போது ரொம்ப வாசமாக இருக்கும் குழம்பு. நிறைய விதமாக மீன் குழம்பு பண்ணலாம். நம்ம சேனல்லே நான் நிறைய விதமான மீன் குழம்பு போட்டிருக்கேன், அதில் இது ஒரு விதம். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெண்டைக்காய் ரொம்ப வதங்கக்கூடாது, வதங்கிச்சின்னா குழஞ்சிரும். இப்போ முட்டை நல்லா வதங்கிருச்சு, அதில் பன்னீரெல்லாம் சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது சப்பாத்தி ரைஸு எல்லாத்தோடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு லஞ்சு கொடுத்து விட்றதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன டம்ளருக்கு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதும். அந்த மசாலா கொஞ்சம் பச்சை வாடை போயிடுற அளவுக்கு வேகணும், அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இங்கிட்டு மீனுக்கு மசாலா நல்லா வதங்கிருச்சு.
இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் நார்புளி சேர்த்துருக்கேன். நார்புளி வந்து நம்மளுக்கு லேசான இனிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும், அதனால் நார்புளி சேர்த்துருக்கேன். புளிகரைசலையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கவும் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீனை வந்து ஒரு 4 பீஸ் நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். என் பையன் மீன் குழம்பு சாப்பிட மாட்டான், அவனுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. வெண்டைக்காய் இப்படி முழுசு முழுசாக தெரியணும், பிய்யக்கூடாது. மீன் மண்டை ரொம்ப பெருசாக இருந்ததுனால சட்டியில் போட்டால் மேலே வரைக்கும் வந்துருச்சு. அதனால் நான் கொதிக்கும்போது வேறு ஒரு மண் பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ முட்டை வந்து நல்லா வதங்கிருச்சு, அதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவி அரைக்கிட்டேன். வேறு மண் பாத்திரத்துக்கு மாற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கிட்டால் மீன் குழம்பு நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கிட்டேன். இதே மாதிரி டைப்பில் மீன் குழம்பு பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீன் ஃப்ரைக்கு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். ரவையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1-2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மீன் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ரவை சேர்த்து பண்ணும்போது மீன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதில் வேணும்னா நீங்கள் விருப்பப்பட்டால் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் லெமன் எதுவும் சேர்க்கலை. இந்த மாதிரி எல்லாத்தையுமே மீனில் அப்ளை பண்ணிவிட்டு 1 அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சாலும் பரவாயில்ல. நான் எங்கள் கிச்சனில் கீழே வெயில் அடிக்கும், கிச்சனுக்குள்ளே வரைக்கும் வெயில் வரும், அந்த வெயிலில் கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன். வெயிலில் வச்சாலுமே மசாலா மீனுக்கு நல்லா பிடிச்சிரும். கிச்சனுக்குள்ளேயே வெயில் வர்றதுனால நான் முன்னால் கிச்சன்லேயே அங்கனக்குள்ளே வெயிலில் 1 அரை மணி நேரம் வச்சுட்டு அப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரீசரில் வேணும்னா 1 அரை மணி நேரம் வச்சுட்டு எடுத்து ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், வெயில் கிச்சனுக்குள்ளே இருந்ததுனால நான் அங்கனே வச்சு எடுத்துட்டேன். இப்போ சூடான ஆயிலில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே பொரிச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா மீனோட மசாலா கருகிக்கிட்டே இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே பெரட்டிக்கிட்டே ஒன்றொன்னா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய ஆயில் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும்னா 1 பீஸாக போட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்தால் ஈஸியான ஃபிஷ் ஃப்ரை, ரவா ஃப்ரை ரெடி. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி எக் பன்னீர் புஜ்ஜி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபி விலாகோடு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.